ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் மேன்ச்சோ சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் சொல்லிடுறேன். சாதம் வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸோடதுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இல்லை நம்ம ரெகுலர் ரைஸ் கஞ்சினாலும் ஓகே. அதோடு கூட வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், அப்புறம் வெங்காயம், முட்டைக்கோஸ் இருக்குது, பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், அப்புறம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட்டு, ஸ்வீட்கார்ன், ஆயில், சோயா சாஸ், சில்லி சாஸ் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையானது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். அதோட கூட நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கார்லிக் பூண்டு போடுறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதோட கூட பாருங்கள், கிழிச்சு வச்சுருக்க பச்சை மிளகாவும் போடுறேன். அப்புறம் கூட வந்து வெஜிடபிள்ஸ், ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் பீன்ஸும் நான் போட்டுட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா மற்ற வெஜிடபிள் ஆட் பண்ண போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம வேக வைக்க போகிறதில்ல. சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறதுனால இது ஹை ஹீட்டில் ஜஸ்ட் நம்ம சாட்டே தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா வெந்து போயிடும். இப்போ வேணும்னா நீங்கள் ஒரு சிட்டிகை சால்ட் கூட போட்டுக்கலாம், பட் நான் அதெல்லாம் போடலை. இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் அண்ட் கேரட் அதுவும் நான் போட்டுட்டேன். இது நல்ல ஹீட்டில் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இப்போ அந்த வெஜிடபிள் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த ஹீட்லேயே அது வந்து வெந்து சுருங்கி வரணும். இப்போ கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த சூப்பில் எடுத்து ஊற்றிடுறோம். அது வந்து நல்ல ஒரு பாயில் வரணும். இந்த கஞ்சி தான் வந்து இந்த சூப்புக்கான டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பெட்டர்னு நம்ம சொன்னது. நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். அதோட கூட வந்து டார்க் சோயா சாஸும் போடுறேன். அது வந்து நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவரும் கொடுக்கும். யூஸ்வலி பார்த்திங்கன்னா சூப்லாம் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும், பட் மேன்ச்சோ சூப் வந்து அந்த மாதிரி இருக்காது. கலர்ஃபுல்லாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த சோயா சாஸ் போட்ட உடனே எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டார்க் கலரில் தான் இருக்கும். நல்ல ஒரு பாயில் ஆகட்டும். இது திக்கனிங் ஏஜென்ட் தான் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் வந்து எப்பயுமே அப்படியே போட்டக்கூடாதுங்க, அது கட்டி கட்டிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியில் டைல்யூட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதில் போடுறோம். போட்ட உடனே கண்டிப்பாக அதை கலந்து விடணும், இல்லைனா அங்கங்கே நின்றுரும். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக உங்களுக்கு சூப் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கார்ன்ஃப்ளவர் போடலாம். பட் வந்து இது கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் இவ்வளோ தான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம அந்த ஸ்வீட்கார்ன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஒன்று ரெண்டாக நசுக்கி அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே கூட போடலாம், இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நல்ல ஒரு பாயில் கொண்டு வரலாம். இந்த மேன்ச்சோ சூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் தான். இந்த ஃப்ரைட் நூடுல்ஸை வந்து மேலே கார்னிஷ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணால் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதும் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, பாய். நம்ம மேன்ச்சோ சூப்போட ஸ்பெஷலான ஃப்ரைட் நூடுல்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நம்ம ரெகுலர் நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் ஆர் டாப் ராமன் ஆர் மேகி, எனி திங், டேஸ்ட் மேக்கர் போடாமல் அதை வேக வச்சு எடுத்துருங்க. அது ஈரம் போக ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இப்போ அது மேலே கார்ன்ஃப்ளவர், ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து மேலே தூவி விடுறேன். அதோட கொஞ்சம் சால்ட்டு, ட்ரை கார்ன்ஃப்ளவர் பாருங்கள். அதில் தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்றவே இல்லை. இது வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதத்துலேயே அது கொஞ்சம் நல்லா உறிஞ்சிக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது அப்படியே விட்டுருங்க. அது நல்லா அந்த பவுடர் வந்து நூடுல்ஸோடு அது கொஞ்சம் ஒட்டிக்கும். அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எந்த நூடுல்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி டாப் ராமன்கிறதுனால எனக்கு திக்காக இருக்குது, தின் நூடுல்ஸ் கூட நீங்கள் போடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பொறிச்சு எடுக்கிறீங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஓமப்பொடி மாதிரி இருக்குங்க. இது அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். எங்கள் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா இது போட்டோன்னா இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். சும்மா போக வர எடுத்து வாயிலெல்லாம் போட்டுக்குவோம். அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட் மேன்ச்சோ சூப். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது எண்ணெய் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து மேன்ச்சோ சூப்புக்கு மேலே கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள்.